ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா ஹெல்த் அண்ட் பியூட்டி கேர். இன்றைக்கி நம்ம சேனலில் நமக்கு தெரியாத பல்வேறு நன்மைகள் இந்த நல்லெண்ணெயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு எண்ணெய்ன்னு பார்த்தா அது நல்லெண்ணெய். ஏன் பார்த்தீங்கன்னா, இது சருமத்துக்கு மட்டுமின்றி உடல் மற்றும் கூந்தல் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கக்கூடியது. இந்த நல்லெண்ணெயை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால வறட்சியான சருமத்துக்கு மட்டும் இல்லாம எண்ணெய் பசை மிகுந்த சருமத்துக்கும் நல்ல பயனளிக்கக்கூடியதா இருக்கு. இந்த நல்லெண்ணெயை நம்ம வெறுமனையாகவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஏதாவது பொருட்களை சேர்த்தும் பயன்படுத்தலாம். இந்த நல்லெண்ணெயை பல்வேறு கிரீம்கள், ஆயில்மெண்ட், சோப்புகள், லோஷன், பாடி லோஷன், ஸ்க்ரப் போன்ற பல்வேறு பொருட்கள் தயாரிக்கிறதுல பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது எண்ணெய் பசை சருமத்துக்கு மட்டும் இல்லாம வறண்ட சருமத்துக்கும் பயனளிக்குது. குறிப்பா முகப்பரு, சரும தொற்றுகள், சுருக்கங்கள், இளமையிலேயே முதுமை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை சரிப்படுத்தக்கூடியது இந்த நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெயை நம்ம யூஸ் பண்றதுனால எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படாது. நல்லெண்ணெயை நம்ம குளிக்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து சருமத்துல அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு குளித்து வந்தாலே போதும், சருமத்தில் சுரக்கிற அதிகப்படியான எண்ணெய் பசையை கட்டுப்படுத்தும். அதோட முகப்பரு மற்றும் பருக்களால் வரும் தழும்புகளையும் தடுக்கக்கூடியது. தினமும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயுடன் 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிறிய பஞ்சு கொஞ்சம் எடுத்துட்டு அதில் தொட்டு நீங்கள் பருக்கள் உள்ள இடத்துலலாம் தடவி வந்தாலே போதும். ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க முகத்தை. இதே மாதிரி தொடர்ந்து நம்ம செய்கிறதுனாலே பார்த்திங்கன்னா முகத்தில் ஏற்படுற பருக்கள்லாம் குறையும், அதோட பருக்கள்னால ஏற்பட்ட தழும்புகளும் குறையும். நம்மள பெரும்பாலான சந்திக்கிற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சருமம் வறட்சி அடைகிறது. இந்த சரும வறட்சியை தடுக்கக்கூடிய பல்வேறு ஆற்றல் இந்த நல்லெண்ணெயில் இருக்குது. இந்த நல்லெண்ணெயை நம்ம டோனர் வடிவில் பயன்படுத்தலாம். சருமத்தில் இளமைத்தன்மையை தக்க வைக்கக்கூடியது, அதோட சருமத்தையும் புத்துணர்ச்சியுடன் வைக்கக்கூடியது இந்த நல்லெண்ணெய். ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கோங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முகத்தில் கை கால்களெல்லாம் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்படி தினமும் பயன்படுத்திட்டு வர்றதுனால நம்ம முகத்தில் கை கால்களில் ஏற்படுற சரும வறட்சியை தடுக்க முடியும். நல்லெண்ணெயை நம்ம உதடுகளுக்கும் பயன்படுத்தலாம். உதடுகளுக்கு நல்ல நிறத்தை கொடுக்கக்கூடியது. நல்லெண்ணெயை பயன்படுத்தி நம்ம குதிகால் வெடிப்பையும் சரிப்படுத்த முடியும். நல்லெண்ணெயை ரோஸ் வாட்டருடன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி குதிகால் வெடிப்பு உள்ள இடத்துலலாம் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும். இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதும், குதிகால் வெடிப்பு நீங்கி கால் பார்த்திங்கன்னா மென்மையாக மாறிடும். சம்மர் சீசன் வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சரும பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இதை தடுக்கணும்னு நினச்சா நல்லெண்ணெய் ஒன்று இருந்தாலே போதும், நம்ம பல்வேறு சரும பிரச்சனைகளை தடுக்க முடியும். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயுடன் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, சிறிது எலுமிச்சை சாறு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெயிலில் போயிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா முகம் கருமையாக காணப்படும். அந்த சமயங்களில் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் கருமையாக இருக்கிற முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வாங்க. பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெது வெதுப்பான தண்ணியிலேயோ அல்ல குளிர்ந்த தண்ணியிலேயோ வாஷ் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா முகத்தில் இருக்கிற கருமை நிறம் நீங்கும். அதோட வெயிலில் நம்ம போயிட்டு வரக்குள்ளே ஏற்படுற முக வறட்சியும் நீங்கி முகம் பொலிவாக இருக்கும். நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு மட்டும் இல்லாமல் தலைமுடிக்கும் மிகுந்த பயனளிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் தலைமுடி வறட்சியுடன் பாதிக்கப்பட்டிருந்தாலே நல்லெண்ணெயை பயன்படுத்தியே நம்ம தலைமுடியை நன்கு வளர செய்ய முடியும். இந்த பாதிப்புகளிலிருந்து தலைமுடியை நம்ம பாதுகாக்க முடியும். வாரத்துக்கு 1 முறையாவது நல்லெண்ணெயை தேவையான அளவு எடுத்து லேசாக ஹீட் பண்ணிக்கோங்க. மிதமான சூட்டில் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணி ஒரு 30 நிமிடம் அப்படியே ஊற விட்டுருங்க. சுடு தண்ணியில் குளிச்சுட்டு வாங்க. இதே மாதிரி வாரம் 1 முறை நம்ம குளிச்சுட்டு வந்தாலே போதும் தலைக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிர்வதும் குறையும், முடி நன்கு வளர ஆரம்பிக்கும், தலைமுடி வறட்சியின்றி நல்லா நீளமாகவும் வளரும், அதோட நம் உடலுக்கு குளிர்ச்சியும் கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.